வணக்கம் யூவர்ஸ், உங்களை சுபாஷினி ஜாஸ் கிச்சனுக்கு வரவேற்கிறேன். நான் இன்றைக்கி வந்து செய்ய போகிற ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியான கோகோனட் பர்ஃபி. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன், அது கூட ஒரு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இதை இந்த இதை அளவாக வச்சு நான் ஒரு கப்பு தேங்காய் எடுத்துருக்கேன். இப்போ வந்து அதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரைனால் சும்மா ஹீட் பண்ண போதும், அது ப்ரௌனெல்லாம் ஆகக்கூடாது. அந்த மாய்ஸ்சர் போகிற வரைக்கும் கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டால் போதும். ப்ரௌன் லைட் ப்ரௌன் கலர் வரத்துக்கு முன்னாடியே நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். நான் வந்து இதை வந்து திருவலை இன்றைக்கி நான் அந்த ப்ரௌன் ஸ்கின்னெல்லாம் எடுத்துட்டு மிக்சியில் வந்து இன்ச் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம கிரேட் பண்ணோம்னாக்கா பீசஸ்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். இது நம்ம மிக்சியில் இன்ச் பண்ணோம்னாக்கா கொஞ்சம் நல்லாவே ரொம்ப குட்டி குட்டியாக பார்க்கவே நல்லாயிருக்கும். அந்த ப்ரௌன் ஸ்கின் இல்லாதனால உங்களுக்கு நல்ல பியூர் ஒயிட்டாக இருக்கு. நல்ல மாய்ஸ்சர்லாம் போயிடுத்து. இப்போ கொஞ்சம் கலர் மாறுற மாதிரி இருக்குது. ஸோ இதை இப்போ இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதே அளவில் நான் வந்து 1/4 கப் சர்க்கரை எடுக்கிறேன். அதை சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரை வந்து சீக்கிரம் மெல்ட் ஆகிறதுக்காக ஒரு 1/4 கப்பு பால் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை நல்லா தண்ணி விடும். இது ஃபுல்லாக நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ பாருங்கள், அது நல்லா சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆகிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி குறைய ஆரம்பிச்சிருக்கு. சில பேர் வந்து ஏலக்காய் தூள் அப்புறம் முந்திரிலாம் சேர்ப்பாங்க. எங்களுக்கு வந்து அந்த ஏலக்காய் ஸ்மெல்லே பிடிக்காது, அதனால் நான் அதெல்லாம் சேர்த்துக்கல. உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் ஏலக்காயும் சேர்த்துக்கலாம், அப்புறம் முந்திரியும் சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ பாருங்கள், எல்லாம் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி அப்படியே இந்த தேங்காய் நல்லா வெந்து அப்படியே சுண்டு வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இப்போ வந்து நான் ஒரு பிளேட்டில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன், அதில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது கொடுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம்.
இப்போ நல்லா ஆற எடுத்து நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.